ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17ஆம் தேதி தியாகிகள் தினமாக தமிழக அரசானது கொண்டாடி வருகிறது. அதில் குறிப்பாக இங்கே அது தியாகி சங்கர்லிங்கனார் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதமிருந்து தன்னுடைய உயிர் நீத்தார். ஆனால் இறுதி வரை இருக்கவரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்படவில்லை. பிறகு அறிஞர் அண்ணா காலத்திலே அது மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அவருக்காகவும் அதேபோன்று செண்பகராமன் அவர்கள் எம்டன் குண்டு அந்த அதுக்காக நம்முடைய நாட்டுக்காக பாடுபட்டவர் என்கிற முறையில் செண்பகராமன் அவர்களுக்கும், அதேபோன்று நம்முடைய பாஷ்யம் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்காக பாடுபட்டவர் என்பது மட்டுமல்லாது நம்முடைய இங்கே நம் சட்டசன்ற மகா வளாக சட்டமன்ற வளாகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய அந்த கொடி 148 அடி கொடியை 1932 வருடம் முதன் முதலாக நம்முடைய தேசிய கொடியை ஏற்றியவர் மட்டுமல்ல ஜெய்கின்ற முழுக்கு சொந்தமாகணும். ஆனால் இதோடு மட்டுமல்ல தமிழக அரசானது இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள், நாவல் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு முழு சிலையும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நம்முடைய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரும் ராமசாமி படையாட்சி அவர்களுக்கிடையே மணிமண்டபம் கடலூரிலே திறந்து அவர்களுடைய பிறந்த தினத்தையும் அவருடைய அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தது மட்டுமல்லாது கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதேபோன்று மாப்போசி அவர்களுடைய பிறந்த நாளை அமைச்சர் பெருமக்கள் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அரசு விழாவை கொண்டாடும் என்று கடந்த ஆண்டிலிருந்து அதுவும் நடைபெற்று வருகிறது. இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக சிவந்தியாத்நாதர் அவருடைய திருவுருவ சிலை திறந்து மணிமண்டபம் திறந்து வைத்து அரசு விழாவை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார்கள். எங்களுடைய பல நாள் கோரிக்கை என்னவென்றால் டபிள்யூபி சவுந்தரபாண்டியன் அவர்கள், அதாவது நீதி கட்சியினுடைய சாவர்களை ஒருவராக இருந்தவர் மட்டுமல்ல, அவர் ராமநாதபுரத்தினுடைய ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தில் அவர் சேர்மனாக இருந்தபொழுது எந்தெந்த பஸ்களில் பேருந்துகளில் அன்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏற்றவில்லையோ அந்த பேருந்தினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவருக்கு சென்னையிலே சிறை இருக்கிறது, அவருக்கு நினைவுகொண்டு அமைக்க வேண்டும் என்று பல நாட்காக எங்களுடைய கோரிக்கை இருக்கிறது. அதே போன்று மார்ஷல் நேசமணி அவர்கள் இல்லை என்றால் குமரி மாவட்டம் இந்த நம்மோடு இல்லை, அவர்களுக்காகவும் சென்னையிலே ஒரு சிலை வைக்க வேண்டும். சிலை வைக்குவது மட்டுமல்ல அவரையும் வெறும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக தமிழக அரசு ஒவ்வொருவராக தேடி தேடி நாட்டிற்காகவும் மொழிக்காகவும் பாடுபட்டவர்களுக்கு அவர்கள் சிலை வைத்து பெருமைப்படுத்துகிறார்கள். அதேபோன்று நம்முடைய இந்திய எரிப்பு போராட்டத்திற்காக பாடுபட்ட தாளமுத்து நடராஜன் இவர்களுக்கும் தியாகிகளுக்கு இங்கான சிலையை இங்கே வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அதேபோன்று நம்முடைய தமிழ் மக்கள் இலங்கை மண்ணிலே கொத்து கொத்தாக மடிந்து சாகிறார்கள் என்ற காரணத்தினால் தன்னுடைய இன்னுயிரை தீக்குளித்து மரணமடைந்த முத்துக்குமார் அவருக்கும் தியாகிகள் நினைவாக இங்கே வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதையெல்லாம் கண்டிப்பாக முதல்வர்கள் கவனத்துக்கு சென்று செய்வார்கள் என்ற நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.